இப்போ இருந்து பாதுகாத்துக்கிறது வந்து கொரோனா வேக்சின் மாதிரி இப்போ கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து ரெம்டெசிவர் மருந்து இதுக்காக வந்து கியூவில் வந்து மருத்துவமனை நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ ரெம்டெசிவர் மருந்து உயிர்காக்கும் மருந்து அல்ல அப்படின்னும் சில டாக்டர்கள் சொல்கிறாங்க அப்புறமும் ஏன் டாக்டர்ஸ் வந்து ரெம்டெசிவர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இது ஒரு கஷ்டமான கேள்வி ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன கொரோனாலேருந்து நம்ம உயிர் காத்துக்கிறதுக்கு அதாவது மார்ட்டாலிட்டி பெனிஃபிட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இந்த உயிர் காப்பாக இருக்கிறதுக்கு இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று ஆக்சிஜன் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க ஆக்ஸிஜன் எடுத்துக்கணும் ஸோ ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சேச்சுரேஷன் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி த்ரீனு குறையும் போது ஆக்ஸிஜன் அவசியம் ஸோ ஆக்சிஜன் சேவ்ஸ் லைஃப்ஸ் இரண்டாவது ஸ்டீராய்ட்ஸ் இதே மாதிரி யாருக்கெல்லாம் ஆக்சிஜன் தொண்ணூற்றி நாலு விட கீழே குறையுதோ அவங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் டெக்ஸாமித்தோனோ மீத்தேல் பிரட்னி சொல்லணும் இந்த மாதிரி ஸ்டீராய்டு எடுத்துகிட்டா கண்டிப்பாக மார்டாலிட்டி பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு இதை தவிர இன்னும் ஒரே ஒரு மருந்து தான் இப்போ டோசிலுசி மேப்னு ஒன்று ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மெடிசன் ஒரு கோர்ஸ்க்கே கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஆகலாம் அது சில பேருக்கு யாருக்கு நம்ம எல்லா மருந்தும் கொடுத்து ஸ்டீராய்டும் கொடுத்து அதுக்கப்புறமும் மோசமாயிட்டே போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த டாசிலஜி மேப் கொடுக்கறதுனால மார்ட்டாலிட்டி பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சுருக்கு இதை தவிர வேறு எந்த மருந்துலேயும் லைஃப்ஸை சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இது வரைக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ட்ரையல் மூலமாக வரல இந்த ரெம்டெசிவிருங்கிறது ஒரு ஆன்டி வைரல் மெடிசன் அதாவது கொரோனா வைரஸ் எதிர்த்து நடக்க வேலை பண்ணக்கூடிய ஒரு மருந்து ஆனால் ரெம்டெசி வச்சு பண்ணின எல்லா ஸ்டடிஸுமே பதினாலு நாட்கள் நீடிக்கக்கூடிய ஒரு நோயை பதினோரு நாள் அதாவது ஒரு மூன்று நாள் கம்மியாக சஃபர் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதை தவிர அதில் வேறு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஸோ ரெம்டெசிவிர் இஸ் நாட் அ லைஃப் சேவிங் மெடிசன் ரெம்டெசிவிர் இஸ் நாட் அ மிரக்கல் ட்ரக் எவ்ரிபடி வித் ஹூ ஹாஸ் கோவிட் ரெம்டெசிவிர் கொடுக்கணுன்னு பிரயோஜனமே கிடையாது ரெம்டெசிவிர் கொடுக்கணுன்னா ஒரு ரெண்டு மூணு ரூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம் இப்போ நாங்கள் ஒன்று கொடுக்குறதுனா ஏழு நாளில் சிம்டம்ஸ் ஆரம்பித்து ஏழு நாள் குள்ளேயோ ஓர் மேக்ஸிமம் பத்து நாள் அது கொடுக்கறதுனால தான் பெனிஃபிட் இருக்கும் பத்து நாளைக்கு மேலே கொடுக்குறதுல ரெம்டெசிவரில் பெனிஃபிட்டே கிடையாது இரண்டாவது யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஸோ ஏழாவது நாள் எட்டாவது நாள் ஆக்ஸிஜன் வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டுன்னு குறையிறது ஸ்டீராய்டு போடும்போது அப்போ ரெம்டெசிவிர் போடுறதுனால பிரயோஜனப்படும் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் தான் ரெம்டெசிவிர் யூஸ் பண்ணுறதுக்கு பிரயோஜனப்படுமே ஒழிய பத்து நாளைக்கு மேலே யூஸ் பண்ணுறதோ சிம்டம்ஸே இல்லாதவங்களோ இல்லைட்டா வெறும் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கோ வெறும் இருமல் இருக்கிறவங்களுக்கோ ரெம்டிசிவர் கொடுக்கறதுனால பரமாத பெனிஃபிட் கிடையாது ஸோ இதுக்கு மனி ம மக்கள் அலைஞ்சு தேடி பைசா எக்கச்சக்கமாக கொடுத்து ரெம்டிசிவிர் வாங்கிறதுக்கு அவசியம் இருக்கிறதா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடையாது ஸோ இந்த மருந்தை யூஸ் பண்ணுறது அதுவும் கரெக்டான பொசிஷனில் யூஸ் பண்ணணும் இப்போ ஸ்டீராய்டு இன்னொரு ப்ராப்ளம் என்ன பார்க்குறோன்னா யாருக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ உடனே முதல் நாளே ஸ்டீராய்டு ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஸ்டீராய்டு ஆரம்பிக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி குறையிறது சில சமயம் சில பேருக்கு சக்கரை ஜாஸ்தியாக இருக்குது எஸ்பெஷலி சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சக்கரை ஜாஸ்தியாகி அன்கண்ட்ரோல் லெவலில் போகிறதுனால வேலை சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு ஃபங்கஸ் நியூக்கார்ன் ஒரு ஃபங்கஸ் சைனஸில் ஆரம்பித்து கண்ணுழியாக மூளைக்கு பரவக்கூடிய ஒரு வெரி டேஞ்சரஸ் ஃபங்கஸ் நிறைய கேசஸ் பார்க்குறோம் இது வந்து யாருக்கெல்லாம் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய டோஸ் ஆரம்பித்து தேவையில்லாதவங்களுக்கு ஆரம்பித்து சுகர் ஹையாகிறதோ இந்த ப்ராப்ளம் ஏற்படுறது ஸோ எல்லா மருந்துமே நம்ம யூஸ் பண்ணும்போது யோசித்து அதோட விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம் இப்போ கொரோனா இரண்டாவது அலையில் வந்து அதிக பேர் வந்து மூச்சு திணறலால் பாதிக்கப்படுறாங்க மூச்சு திணறல் ஏன் கொரோனா இரண்டாவது வேவில் அதிகமாக காணப்படுது சார் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் வேவுக்கும் ரெண்டாவது வேவுக்கும் அப்படி பெரிய வித்தியாசம் இருக்கிறதா தெரியலை எனக்கு எல்லோருக்குமே கொரோனா வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீத பேர்களுக்கு லங்ஸில் பாதிப்பு ஏற்படும் அதாவது கொரோனானால நிமோனியா லங் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ரொம்ப ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருக்கும் சில பேருக்கு ஐம்பது அறுபது சதவீதம் பாதிப்பு ஏற்படலாம் ஸோ அதில் வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல இந்த பாதிப்பு லங்ஸில் நிறைய ஏற்படும் போது வயசு சின்னமங்களாக இருக்கிறவங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது நல்லா ஹீல் ஆகிடுது ஆனால் ஐம்பத்தஞ்சு அறுபது மேலே வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சிவியர் லங் பாதிப்பு ஏற்பட்டனா அண்ட் எஸ்பெஷலி சுகர் பிபின்னு மற்ற கோமார்பிலிட்டி சொல்லுவோம் அவங்களுக்கு இறக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு ஜாஸ்தி ஸோ இந்த முதல் அலைக்கும் ரெண்டாவது அலைக்கும் பிரமாதமான வித்தியாசம் இது வரைக்கும் தெரியல சில சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் பார்த்துருக்கோம் பட் நிமோனியா ஏற்படுறது அதே லெவலில் தான் ஏற்படுறது அண்ட் வாய்ப்பு இறக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கோம் கம்பேர் பண்ணி பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் டீட்டெயில்ஸ் தெரியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க